ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முருகருக்கு உகந்த விரத தினங்களில் ஒன்றான கிருத்திகை விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதந்தோறுமே கிருத்திகை விரத தினம் வந்தாலுமே தை மாதத்தில் வர கிருத்திகை விரதம், கார்த்திகை மாதத்தில் வர பெரிய கிருத்திகை, அதோட ஆடி கிருத்திகை, இது எல்லாமே முக்கியமான விரத தினங்களாக கருதப்படுது. ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து நம்ம முருகனை வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவான விரத முறைகளே இதுக்கும் பொருந்தும் அப்படின்னாலும், நம்ம முருகருக்கு எதுக்காக நம்ம விரதம் இருந்தாலும் உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கும்போது அது ரொம்பவே உயர்வாகவும் சிறப்பாகவும் கருதப்படுது. கிருத்திகை நாள் அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற முருகரையாவது, இல்லைனா கோயிலில் போயிட்டு முருகரையாவது தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. உடம்பு முடியாதவங்களாக இருந்தால் பழம் பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். நம்ம விரதம் இருக்கும் காலத்தில் கந்த சஷ்டி கவசம் அப்படி இல்லைனா முருகர் பாடல்களை பாடி முருகரை வந்து வழிபடலாம். சாயந்தரம் ஆனவனே வந்து பூஜை பண்ணிவிட்டு சைவ உணவை எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். மேலும் முருகருக்கு சர்க்கரை பொங்கல், ரவை கேசரி அந்த மாதிரி நைவேத்தியம் படைக்கலாம். முருகரை வந்து அன்னைக்கு சிவப்பு நிலம் மலர்களால் வந்து அலங்காரம் பண்ணால் ரொம்பவே சிறப்பு. வாழ்க்கையில் 16 வகையான செல்வத்தை பெற மன்னன் போன்ற வாழ்க்கையை வாழ கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் ரொம்பவே நல்ல பலன்களை தரும். தொடர்ந்து 12 வருஷங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறது மூலிமா இந்த மாதிரி பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட பலன்களை கொண்ட கிருத்திகை விரதனால நம்மளும் முருகனை வழிபட்டு அருளும் நலமும் பெறலாம். முருகனை வழிபடும் போது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லி வழிபடுங்க, எல்லா வளமும் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன். நன்றி.